அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தேவன் யாருன்னு தெரியும். அவருடைய அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் அளித்திருக்கிறார். ஆகவே நல்ல உற்சாகமாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். மகிழ்ச்சியோடு இயேசப்பாவை துதிங்க. ஹல்லேலூயா. ஒரு அபா சகதனபா ரிபரா துனமா சகதனமா ரபா. Hallelujah, 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 hallelujah. Stotrappa, ummai nambi vandha enna neenga vekkapaduthalappa. Ungala thedi vandha enna verumaiya neenga anuppalappa. Hallelujah. Oru Boavasinudaiya vayal nilathile kadirgalai porukkina oru sagodhiriyave avar thirumba anuppumbodhu verumaiya anuppala. Appa indha jeevanulla devanai thedina ungala, அவரை நாடி வந்த உங்களை, அவரை நேசிக்கிற உங்களை அவர் இதுவரைக்கும் வெறுமை அனுப்பினதே இல்லை. ஆமீன். குறைச்சல் உண்டாக ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. அவர் நிறைவான பலனை தருகிறவர். ஆமீன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா. மன நிறைந்த ஒரு இடத்துல ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நிறைவான பலன் உங்களுக்கு உண்டு. காயங்கள் ஆற்றப்பட்டு கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு நீங்கள் வேண்டினதெல்லாம் கிடைத்து மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உண்டாக்கும் ஒரு தகப்பன் இங்கே இருக்கிறார். ஒரு தெய்வம் இங்கே இருக்கிறார். ஒரு இயேசு இங்கே இருக்கிறார். அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. இயேசப்பா, நிறைவான பலனை தருகிறது நீங்க தான்ப்பா. எங்க இருதயங்களெல்லாம் திருப்தி ஆக்குகிறவர் நீங்க தான்ப்பா. ஆமேன். எங்களுக்கு நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. கைவிட மாட்டேன்னு சொல்லி, ஆமேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அன்பையெல்லாம் நினைத்து உம்மை துதிக்கிறோம். அந்த கிருபையெல்லாம் நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நாம் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நாம் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை நம்பி வந்தேன் நாம் வெட்கப்படல, உந்தையை என்னை உம்மை நம்பி வந்தேன். உந்தையை என்னை காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக. ஓ, காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக. இறங்கி வந்து உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து. உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து. எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி சேர்ந்து பாடுங்க சத்தமா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கைவிடல. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்து. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி.
பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை. ஓ உம்மை நம்பி வந்தேன் ஆமென். கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். நல்ல சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிற உங்களை அவர் வெறுமையாய் விடமாட்டோம். ஆமென். அல்லேலூயா. எந்த விதத்திலாவது உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அதற்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை கட்ட நீக்குவார். எத்தனை மனுஷ வல்லமைகள் குறுக்கே நின்றாலும் ஆண்டவர் அதை மாற்றுவார். யாராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போனாலும் இந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிப்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர். யாக்கோபுடைய வரலாறு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. ஆமே. அம்மா பிள்ளையா இருந்தா எதனாலும் சாதிச்சிடலாம். அப்படிதானே? அப்படிதான் அப்பாட்ட போய் என்ன வாங்கிட்டாரு? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. முழு உத்தரவாதம் அம்மா கொடுங்க, பரவாயில்ல. அதில் என்ன நெகட்டிவாக வந்தாலும் அது எல்லாம் யார் மேலே வரட்டும்? என் மேலே வரட்டும்ப்பா. உங்க அப்பா சபிச்சிட்டார் உன்னை கண்டுபிடிச்சி. ஒன்றும் ஒரி பண்ணாத. உன்னை சபிச்சா அது உனக்கு வராது. அதெல்லாம் யாருக்கு வரட்டும்? அந்த அளவுக்கு தன்னையே முன் வச்சு தன் பிள்ளை எப்படியாவது நல்லா இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி ஒரு காரியம் செஞ்சாங்க. ஆமே. அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மாவால் யாக்கோபு பக்கத்தில் உட்கார வச்சு அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுதான். 20 வருஷம் நினச்சி கூட பார்க்கல அப்படி ஒரு பிரிவு வரும்னு. அப்படிதானே? தன்னோடு கூடவே இருந்த தன்னுடைய செல்ல பிள்ளை, தன்னையே சுற்றி சுற்றி வீட்டிலே குடியிருந்த ஒரு கூடார வாசியை இப்படி மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. இப்போ கூட வச்சிருக்கணும்னு நினச்சா கூட அந்த அம்மாவை நினச்சி முடில, வச்சிருக்க முடியல. நம் பிள்ளை வளர்ந்து ஆசீர்வாதமாக அப்படி இருக்கிறத, குடும்பமாக இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு என்ன கிடையாது, அதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ அப்பா பாருங்க, இவர் தான் மூத்த பிள்ளை நினச்சி மனதார நினச்சிட்டார், ஆசீர்வச்சிட்டார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முன்னிட்டு ஆசீர்வச்சிட்டேன், அதனால உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நீ என்கிட்ட இருன்னு சொல்ல முடிஞ்சுதா? இல்லை. சகோதரன் உனக்கு ஏதாவது தீங்கு செய்கிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஒரே நாளில் ரெண்டு பிள்ளைகளையும் நம்ம ஏன் இழக்கணும்? பேசாமல் எங்கள் அண்ணாச்சி வீட்டுக்கு நம்ம பையன் என்ன செஞ்சிடும், அனுப்பிடுவோன்ட்டு முடிவுக்கு வந்துட்டேன். யோசிச்சு பாருங்கள். அம்மாவுடைய மிகப்பெரிய அன்பு இருக்குது, அப்பாவுடைய முழு மனதான ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் யாக்கோபால என்ன செய்ய முடியல, அதை இருந்து அனுபவிக்க முடியல. ஒரு தனி மனுஷனா ஒரு கோளோட தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை அவன் சந்திச்சதே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே, ஆனால் அவன் சந்திச்ச அந்த முதல் நாள் தனிமையிலேயே கர்த்தர் வந்து நின்னாருப்பாருங்க. அல்லேலூயா. அந்த முதல் நாள் வெறுமையில் ஆண்டவர் வந்து நிற்கிறார். சாதாரண வீட்டு பிள்ளையா, நீ யோசிச்சு பாருங்க. அவங்க தாக்கா தாத்தா எவ்வளோ பெரிய சீமான், அவங்க அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரரு. ஆனால் இப்போ நத்திங், கையில் என்ன மட்டும் இருக்கு, ஒரு கோல் மட்டும் இருக்கு. படுக்கிறதுக்கு இப்போ என்ன கிடையாதுங்க, நல்ல பாய் தலையெல்லாம் கிடையாது, பெட்டுலாம் கிடையாது, தரையில் படுக்கணும். தலைக்கு வைக்கிறதுக்கு எதை எடுத்து படுத்தானா? என்னைக்காவது நம்ம அப்படி படுத்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க.
அப்படிலாம் நம்ம நிலைமை வரல. ஆனால் அவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுத்தான் பாருங்க. தனிமை, வெறுமை, நாளைய தினம் எப்படி இருக்குங்கிறது அவனுக்கு நினைச்சியாது தெரியாது. போகிற இடம் இது வரைக்கும் அவன் போனதே இல்லை. மாமாவை இதுக்கு முன்னாடி அவன் முன்பின் நினைச்சிருந்ததில்லை, பார்த்ததே இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனில் ஆடியோவோ வீடியோவோ எந்த கால் வசதி அன்னைக்கு கிடையாது. நீ என்னுடைய தங்கச்சி பையன் சொல்கிறதுக்கு என்னடா உனக்கு அத்தாட்சி இருக்கு, ஆதார் கார்டு வச்சுருக்கியா, அப்படிலாம் ஒன்றுமே சாட்சியும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அவன் தன்னுடைய பிரயாணத்தை தனியாக ஆரம்பித்த முதல் நாளிலே யாக்கோபேன்னு தேவன் கூப்பிட்டார். அல்லேலூயா. அவன் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்றார். உங்கள் அப்பா உங்கள் தாத்தா காலத்தில் என்னை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தை பண்ணிட்டேன், அவங்கள்டெல்லாம் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ப்பா, நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட வருவேன், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை நான் நிச்சயம் பெருக பண்ணுவேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், மறுபடியும் உன் தகப்பன் தேசத்துக்கு நான் உன்னை நினைச்சிவேன் கொண்டு வருவேன்ற. ஆமென். இப்போ அங்கே போனால் அவங்க மாமா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டா, வரவேற்புலாம் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், வருமானத்தில் நிறைய பிரச்சனை. அல்லேலூயா. சம்பளத்தில் நிறைய பிரச்சனை. 10 முறை என்ன செஞ்சாராம், சம்பளத்தை மாற்றினார். யாக்கோபு ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்த சொந்த தாய்மாமே அதை விரும்பலை. அல்லேலூயா. அவன் முன்னேறத விரும்பலை, அவன் வளர்றத விரும்பலை, அவன் பெறுகிறத விரும்பலை, அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறத விரும்பலை. உலகம் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா. ஆமென். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா, லாபானிடத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்து யாருக்கு கொடுத்துட்டார், யாக்கோபு அப்படி தான் கன்ஃபஸ் பண்ணுறான். உங்கள் அப்பாட்ட இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து ஏண்ட கொடுத்துட்டாரு, என்னை ஆசீர்வதித்து மிகவும் விருத்தி அடைந்த ஒரு புருஷனா கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தவிர அந்த நபரை ஆசீர்வதிக்க ஒருத்தருக்கும் முடியவே. இப்போ 2 பரிவாரங்கள் இருந்தாலும் ஏசா வாரான்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன சொல்லி ஜோம் பண்ணா, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன். 20 வருஷம் கடினமான உழைப்பு, அத்தனையும் வம்ப போயிடக்கூடாது. அப்போ இது அல்ல எனக்கு ஆசீர்வாதம், எங்கள் அப்பாட்ட இருந்து வாங்கினதல்ல ஆசீர்வாதம், நான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணதல்ல ஆசீர்வாதம், மனதார நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சாதான் அது எனக்கு உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எதுதான் ஆசீர்வாதமாக தெரியணும். ஆமே. நம்ம அப்பா வழியிலேருந்து வந்தது, அம்மா வழியிலேருந்து வந்தது, நம்ம உழைச்சது, நம்ம அறிவை பயன்படுத்தி, நம்முடைய உடலை பயன்படுத்தி, நம்முடைய அனுபவத்தை பயன்படுத்தி எல்லாம் தேங்க்யூ ஆண்டவரே, இதெல்லாம் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் நினைக்கிற ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருந்து வர்றது தான். நீங்கள் எனக்கு தந்தாதான் அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதில் என்ன இருக்காது, வேதனையே இருக்காது. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரப்ப போகிறது. கர்த்தர் தரும் நன்மைகளினால் நீங்கள் திருப்தி அடைய போகிறீங்க. கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டும் போது அது எவ்வளோ மேன்மையாக இருக்கும், அது எவ்வளோ மகிமையாக இருக்கும்னு சொல்லி நீங்களாம் அனுபவிக்க போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த ஒரு நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதித்த அதுதான் ஆசீர்வாதம். 2 படகுகள் நிரம்பத்தக்க மீன்களை கொடுத்தோம். ஆமென். வெறுமையான படகு, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு பலன் இல்லாமல் போன ஒரு நாள். ஆமென். மிகுந்த ஏமாற்றம், கடுமையான வருத்தம், கஷ்டப்பட்டு ஒரு ராத்திரி முழுவதிலும் பலனை யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. 2 படகுகளை நிரப்பி அவன் ஆசீர்வதித்த தேவன் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஏன் பின்னாடி நீ வந்துருங்கப்பா, உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவங்களை மாத்துவேன். ஆமென். அல்லேலூயா. உங்களை மனுஷங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவேன். ஆமா. இப்ப நீ எதை உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீ யோசித்து பிழைப்ப நடத்திட்டு இருக்க, நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பேதுருவை, யோவான, யாக்கோப ஆண்டவர் அன்னைக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார் பார்த்தீங்களா. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நம்ம கண்களினால் பார்த்து இது எனக்கு கிடைச்சிட்டு இது எனக்கு இருக்கு அதுவல்ல, அதுவல்ல.
தேவன் நம்மை எப்படி மாற்றுகிறார், தேவன் நம்மை எப்படி உருவாக்குகிறார், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. அதற்காக நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எங்களை குறித்த திட்டங்கள் அது ரொம்ப சின்னதுப்பா, ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற திட்டம் தான் பெருசு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களின்படி அல்ல, எங்களுடைய நினைவுகளின்படி அல்ல, எங்களை அழைத்த தேவனை பார்த்து ஆமீன், எங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் எங்களை குறித்து என்ன ஒரு ஆசீர்வாதமான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நாங்கள் செயல்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா, உம்மை போல இந்த உலகத்தில் ஒருத்தர் இல்லப்பா. எங்களை வழி நடத்த, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை ஆளுகை செய்ய, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை போல ஒருத்தர் இல்லப்பா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் உம்மை உயர்த்துவது தான் ஆண்டவரே, உம்மை பாடுவது தான் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துவது தான் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர்கிட்ட நல்ல திட்டம் இருக்குன்னு உங்களால் நம்ப முடியுதா? அது சாதாரண திட்டமா, மேன்மையான திட்டமா, சின்ன திட்டமா, பெரிய திட்டமா? நீங்க நினைக்கிற மாதிரியே அதை காட்டிலும் மேலவா. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்மளால கற்பனை கூட நினைச்சிக்க முடியாது, செய்து பார்க்கவே முடியாது. ஆகவே தொடர்ந்து இணைந்து தேவனை பாடி நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்வில் தேவனுடைய மகத்தான காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும். அல்லேலூயா. பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே, உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு, பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே,
உம்மை பாடுவதே மேன்மை ஐயா. நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இவைகளை நான் தேடுவேன், அப்பொழுது எனக்கு தேவையான எல்லாம் தேவன் எனக்கு கூட கொடுப்பார், கூட கொடுப்பார். எதை குறித்தும், நாளைய தினத்தை குறித்து நான் பயப்பட போவது இல்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால், கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறபடினால், அவர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்த வாக்கு பண்ணி இருக்கிறபடினால், எனக்கு அவர் சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறபடினால், அவர் வாக்கு தத்த மன்னினதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால், நான் கலங்குவது இல்லை, நான் அவிசுவாசப்படுவது இல்லை, நான் சோர்ந்து போவது இல்லை. ஏனெனில் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பாடுற உங்க வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார். உங்க வழியில நீங்க நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் என்னென்ன காரியங்களை நீங்க செய்ய வேண்டியது இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் செய்ய பலன் அளிப்பார். உங்களுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு தேவையான அனுகூலங்களை அவர் தருவார். எந்த விதத்திலும் ஒரு தடையும் இல்லாதபடி கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லி நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். என் குடும்பத்தை குறித்த உங்க நல்ல நோக்கம் திட்டம் தான் நிறைவேறும். அதனால என் குடும்பத்தை குறித்து நான் இனி பாரப்பட மாட்டேன்பா. என் பொருளாதார நிலையை குறித்து நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நீ ஐஸ்வர்ய சம்பன்ன. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை குறித்து ஒரு நாள் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த பிள்ளைகளெல்லாம் சுதந்திரங்களா தந்த தெய்வம் நீங்க தான்பா. ஆமென். ஹல்லேலூயா. யாபேசின் தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை கனம் பண்ணினது போல உங்களையும் ஆசீர்வதித்து அவர் கனம் பண்ணுவார். ஆமென். அவன் வேண்டி கொண்டதை எல்லாம் அவனுக்கு அருளி செய்த தேவன், நீங்க வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் அவர் கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் இந்த இயேசு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறபடினால நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, நீங்க அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, நீங்க அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆமென். நீங்க மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற கர்த்தர். ஆகவே என் நேரமும் நாங்க ஸ்தோத்தரிப்போம், எதை குறித்தும் கலங்காமல் நாங்க ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இன்றைக்கு நாங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒரு போதும் நாங்கள் காணப்போவது இல்லை. ஆமென். எங்களுக்கு எதிராக மந்திரவாதமும் பில்லி சூனியமோ செய்வினை கிரியைகளோ ஒன்று எங்களை தொட முடியாது. என நீங்க உங்க செட்டைகளின் நிழலுக்குள் எங்களை மறைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காற்றை நாங்கள் காண மாட்டோம், மழையையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு உம்மாலே ஒரு அதிசயத்தை செய்ய முடியும், உம்மாலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். மாற்றப்பட முடியாத சூழ்நிலைகளை மாற்ற உம்மாலே முடியும் ஆண்டவரே. ஆமே. நீங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளைகளா இருக்கிறபடினால மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு நாள் கவலைப்பட்டு உங்க பலன் குன்றி போக ஆண்டவர் அனுமதிப்பதே இல்லை, இல்லை. நீ எத்தனை நேரமா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கணும். லிபாரா துலாபா ஷகதானாமா. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஆமென். அல்லாஹ் கை தட்டி. இயேசுவின் பிள்ளைகளே. ஆமென். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோ. ஆமென். இயேசுவில் களி கூறுவோ, நம் நேசரில் களி கூறுவோ, நம் நேசரில் களி கூறுவோ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்
எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே, எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஒரு நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, நல்ல அறிக்கை செஞ்சு பாடுங்க. இன்று காணும் எகிப்தியரை இனிமே காண மாட்டோம். ஒரு நாளும் அந்த எகிப்து பின்தொடராது. நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே, ஓ மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பாடினாலும், எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும், எவ்வளவு ஆராதிச்சாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு எப்படிதான் இருக்கு? கொஞ்சம் சோர்வா தான் இருக்கு, அப்படிதானே? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கி என்று வர்ணிக்கப்பட்டவர். தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு நேர்த்தியா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு பிரசங்கிக்கிற ஒரு மனுஷன். அவரே ஒரு நாள் சோர்ந்து போயிட்டார். அல்லேலூயா. வசனத்தை எப்பொழுதும் வாசித்து தியானம் பண்ணி அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ற ஒரு பிரசங்கியார என்ன செஞ்சிட்டார். அப்ப சோர்வு யாரையுமே நிச்சயாது விட்டு வைக்காது. ஆனா அந்த சோர்வு நீடிக்க நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அதான் நம்முடைய தீர்மானமா இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள யாரு இருக்கா? இயேசு. அவருடைய வார்த்தை இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாருங்க, ஊழியத்துல அவர் கடுமையா ஏதோ ஒரு விதத்துல நெருக்கப்பட்டதுனால ஒரு விதமான சோர்வு. ஆண்டவர் அவர் பார்த்தாரா, ஒரு நாள் நான் இப்படி இருந்தது இல்லையே, எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு சோர்வு அப்படின்னு நினைச்ச உடனே, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஒரு சத்தம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு போயிட்டு, ஆமென், என் கிருபை உனக்கு போதும் அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது எந்த மனுஷன் இப்ப என்கிட்ட சொல்லல, யார் தான் சொல்றா? கர்த்தர். இது கர்த்தர் என்கிட்ட பேசுற வார்த்தை, இது கர்த்தருடைய சத்தம் அப்படி தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட இருந்த அந்த சோர்வுலாம் அப்படியே அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு, அந்த வசனம் எவ்வளவு வேகமா வந்துட்டு போச்சோ அதே வேகத்துல அது வரைக்கும் இருந்த சோர்வு என்ன செஞ்சுட்டு போயிட்டு. அவர் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் தெரியுமா? அந்த உணர்வை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறார்னா, ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஓடையில் இருக்கிற மீன், அந்த மீனுக்கு இப்போ தாகம் வந்துட்டான். அந்த மீனுக்கு என்ன வந்துட்டு? தாகம். இப்போ அந்த மீன் நினைக்குது, என் தாகத்துக்கு இந்த ஓடையில் உள்ள நீரெல்லாம் நான் குடிச்சிட்டேன்னா அது வறண்டு போயிருமே, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்குதான். அப்போ அந்த ஓடை அந்த மீனை பார்த்து சொல்லுதான், நீ எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் நான் வத்த மாட்டேன், நீ வேணுங்கிற தண்ணியை குடிச்சுக்கோ. அல்லேலூயா. அடுத்து அதை இன்னும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. யோசேப்பின் காலத்துல தானியங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருந்தது? கடற்கரை மணலத்தனையா குடவுன்ல சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது பாத்தீங்களா. அப்ப குடவுன்ல எலி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நல்ல செழிப்பான வருஷம் அது. இப்போ அதுல ஒரு எலி வந்து அந்த செழிப்பான வருஷத்துல அந்த குடவுன்ல இருக்கிற தானியத்தை என்ன செய்யுது? சாப்பிடுது. இப்போ அந்த எலி யோசிக்குது. என்ன யோசிக்குது? ஐயோ, செழிப்பாக இருக்கிற அந்த 7 வருஷம் நல்லா என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். அடுத்து பஞ்சம் வந்துட்டுனா என்ன செய்கிறது? பஞ்சம் வந்துட்டுனா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்காது? தானியம் இருக்காத அப்படின்னு நினைக்கும் போது யோசேப்பு வந்து சொல்கிறாரு, எலியே நீ எகிப்தில் இருந்து இந்த தானிய கடங்கில் நீ இருந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் போதும். இந்த வருஷம் மாத்திரமல்ல, பஞ்சம் இருக்கிற 7 வருஷத்துல இங்கே என்ன இருக்கும்? உனக்கு தானியம் இருக்கும். அதனால இனி வரப்போகிற நாளை குறித்து நீ ஒன்றும் வருத்தப்படாத. இப்பவும் உனக்கு சாப்பாடு குறையில்லாமல் கிடைக்கும். பஞ்ச காலங்களில 7 வருஷமும் சாப்பாடு குறையில்லாமல் கிடைக்கும். நல்லா திருப்தியாக சாப்பிடுன்னு யோசிப்பு சொன்னால் அந்த எலிக்கு எப்படி இருக்கும்? இதை மாதிரி ஒரு சந்தோஷம், என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொன்னதுனால வந்த உணர்வாக எனக்கு இருந்ததுன்னு சொல்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு?
அந்த ஓடையே சொல்லுது நீ எவ்வளவு தண்ணினாலும் குடிக்கலாம், நீ குடிக்கிறதுனால எனக்கு ஒண்ணு குறைஞ்சு போக போறதில்ல, தாராளமா குடி. அந்த யோசேப்பே வந்து சொல்றாரு, நீ இந்த வருஷம் மட்டும் இல்ல ஏழு வருஷமும் சாப்பிடலாம், பஞ்சம் வர்ற ஏழு வருஷமும் சாப்பிடலாம், ஒன்னும் குறைஞ்சி போகாது, நீ எவ்வளவு நாள் சாப்பிடு. அப்ப எவ்வளவு உத்தரவாதம் பாத்தீங்களா? அப்ப நீ எவ்வளவு சோர்வுல இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், இந்த சோர்வுல இருந்து நீ மீண்டு வருவதற்கு என் கிருபை உனக்கு போதும், அவன் என் வார்த்தை உனக்கு போதும், என் பிரசன்ன உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். தெய்வ பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு டயர்டானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுப்ப பேசுற ஒரு வார்த்தை போதும், உங்க தொய்ந்து போன ஆத்மாவை அது உயிர்ப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கும், உங்க உலர்ந்து போன எலும்பை அது பலனடைய செஞ்சுட்டு போயிடும். அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்காக நீர் அப்படி பேசியிருக்கிற எத்தனையோ ஜீவ வார்த்தைகள் இருக்குப்பா, அந்த வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நீங்க எத்தனையோ வார்த்தைகளை என்னை உயிர்ப்பிப்பதற்காக, என்னை பலப்படுத்துவதற்காக, என்னை உற்சாகப்படுத்துவதற்காக, என்னை திடப்படுத்துவதற்காக, என்னை தைரியப்படுத்துவதற்காக நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லியிருங்க. அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஒரு போதும் சூழ்நிலைகள் ஆண்டவரே, காரியங்கள் எதுவா இருந்தாலும், பலவீனங்கள் எதுவா இருந்தாலும், வாழ்க்கையினுடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் பதிலாய் நீர் ஒரு வார்த்தை எனக்கு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினால் என்னை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.